நடிகை நிவேதா பிதுராஜ் ஸ்விக்கியில் ஆர்டர் செய்த உணவில் கரப்பாம்பூச்சி இருந்ததாக புகார் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம். மூன்லைட் ஹோட்டலில் ஆர்டர் செய்த உணவில் கரப்பாம்பூச்சி இருந்ததாக நடிகை நிவேதா பிதுராஜ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க? டிக் டிக் டிக், ஒரு நாள் கூத்து போன்ற அந்த படங்கள்ல கதாநாயகியாக நடித்த நிவேதா பிதுராஜ் நேற்று இரவு பழைய மாமல்லபுரம் சாலையில பெருங்குடி அருகே இருக்கக்கூடிய மூன்லைட் என்ற ஒரு உணவகத்துல உணவு வந்து இவர் ஆர்டர் செய்திருக்கிறார் ஆன்லைன் மூலமாக. ஸ்விக்கி ஆன்லைன் நிறுவனம் மூலமாக இந்த உணவு வந்திருக்கிறது. அந்த உணவுல கரப்பான்பூச்சி இருந்ததாக தனது சமூக வலைதள பக்கமான இன்ஸ்டாகிராம் மூலமாக அதை வெளியிட்டிருந்தார். உடனடியாக அது ஸ்விக்கி நிறுவனமும் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த பெருங்குடியில் இருக்கக்கூடிய அந்த மூன்லைட் உணவகத்துல சோதனை மேற்கொண்டார்கள். இந்த சோதனையில ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட அதை பயன்படுத்துவதற்காக உணவுக்கு பயன்படுத்துவதற்காக வைத்திருந்த ஒரு 10 கிலோ கொண்ட பழைய இறைச்சி எல்லாம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு ஆய்வு செய்ததுல, அதாவது உணவு தயாரிக்கக்கூடிய அந்த கூடம் அந்த கிச்சன்ல ஆய்வு செய்ததில் சுகாதாரமற்ற முறையில அந்த உணவு கூடம் வந்து இருந்ததாகவும் அதிகாரிகள் வந்து தெரிவிக்கிறார்கள். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பிரபாகர், விஜயன், சுகுமார் ஆகிய அதிகாரிகள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அந்த உணவகத்துல முழுமையாக அந்த சோதனையை மேற்கொண்டார்கள். அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் முழுமையாக இந்த வீடியோவாகவும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். சுகாதாரமற்ற முறையில் அந்த உணவகத்தினுடைய உணவு கூடம் இருந்திருக்கிறது. உடனடியாக அவர்களுக்கு வந்து நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு 3 நாட்களுக்குள் அதற்கான விரிவான விளக்கத்தை கொடுத்து அவற்றை வந்து அது இருக்கக்கூடிய அந்த உணவு கூடத்தை வந்து முழுமையாக வந்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், மேலும் அதற்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் நோட்டீஸ் அனுப்பியதோடு ஒரு 3 நாட்கள் தற்காலிகமாக இந்த உணவகம் வந்து செயல்படுவதற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து தடை விதித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சரவணன்.